பேசிக்கிட்டே இருப்பீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க பேசினே அதுக்கு வச்சிருக்கீங்க. நீ பேசுறதுக்கு எனக்கு நான் 35,000 கொடுக்குறேன். நான் பேசுறது கேக்குறது தானே. இன்னொரு குவாட்டர் இன்னொரு குவாட்டர் சாப்பிட்டீங்கன்னா பத்துக்கு பரவாயில்லை. சின்ன வயசுல பார்த்தது விட என் குழந்தை ரொம்ப அழகாவே இருக்கிறாரு. நீ மேற்கொண்டு அந்த கிழவனை வெட்டிட்டு என் மயத்துல வச்ச காலத்தையே ஓட்டணும். சரி சரி, ஒரு முத்தம் தான் கொடுத்து பாக்கலாமே. முத்தம் கொடுத்த எழுத்துக்கு அதை அடிச்சிருவானா? அச்சா வாங்கிக்க வேண்டி எங்க போறான், எங்க வர போறான்? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? உன்ன சின்ன வயசுல மாறு மீது தோல் மீது மடி மீது தாளாட்டி சீராட்டி பால் ஊட்டி உன்னை வாரி நட்டு அடிச்சு உனக்கு எங்களால கிள்ளி முத்தத்தை கொடுத்துருப்பேன். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வெளிநாட்டுல போய் பட்டப்படிப்பு படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அன்னிகாரி கூட பாக்காம குரல வசிச்சு பேசுறியே, யாரு உனக்கு இந்த தைரியம் கொடுத்தது? அண்ணே எந்த நம்பிக்கையில பேசினு இருக்க? மன்னிச்சிருங்க அண்ணி, நான் உனக்கு எதிர்த்து பேசுறது தவறுதான். இதுவரை உன்னை எதிர்த்து பேச கிடையாது. என்ன பேச வச்சுட்டு அண்ணி, நான் சின்ன சிறு கோயில் வரும்போது நீ எனக்கு முத்தம் கொடுத்தீங்க, அது நீ எங்க வேணா குடுத்துருக்கலாம். சரி சரி, இவன் இப்படியே லேசில விட்டு கூடாது. முத்து கொடுத்தா கோவப்பட்டான். அருகால் தொட்டு
வச்ச வீட்டுக்குள்ள போறதும் தெரியல வரதும் தெரியல, சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறானுங்க. இவனை துண்ணு போட்டு கும்பகர்ணாட தூங்கின்னு கிடக்குறான். அங்கங்க ஒரு பொம்பளை ஒரு பார்வை பார்த்து புருவத்தை தூக்கி காட்டி அப்படி போலான்னு சொன்னா போதும், அவளுக்கு எந்த பக்கம் தள்ளின்னு போலான்னு பாப்பானுங்க. கொடுமையா போச்சு எனக்கு. ஒருவேளை இப்படிதான் இருக்குமா பிரஸ் பீஸோ? நம்ம தான் பிரஸ்டா? சரி சரி, இது இப்படியே விடக்கூடாது, ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சேர்த்துடணும். இந்த அம்மா அடுக்கு எங்க அந்த கிழவனோட இழவு எங்கடா? மனசுக்கு புடிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், மனசுக்கு வேறு எதுக்கு திருமணம் செய்து? ஒண்ணு பேர்ல நாடு நகர சொத்து பத்து பணம் அத்தனை உன் அண்ணன் பேர்ல இருக்குதுடா. அதுக்கு ஆசைப்பட்டுதான் ஒன்ன கையில நான் தாலி வாங்கிக்கிறேன், அத நல்லா புரிஞ்சுக்க. ஓ, பொண்ணுக்கு பொருளுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் யாரன்னு திருமணம் செஞ்சுட்டீங்களா? சரி அது விடு. என்னைய தங்கச்சி வந்தீங்களே, ஆனா ஒன்னு பெத்தெடுத்த தாய் இருந்தா கூட எந்த அளவு எங்க இருவரையும் வளர்த்துக்க மாட்டாங்க. எங்க இருவரும் வளர்த்து நீ வளர்த்திய காரணம் என்ன? உன் தங்கச்சி வளர்த்த காரணம் இந்த அரண்மனை ஒரு வேலைக்காரியை நான் வச்சது கிடையாது. அதனால இந்த அரண்மனைக்கு ஒரு வேலைக்காரியா நடந்தா உன் தங்கச்சி என்ன வளர்த்தாக்குனே? என்ன வளர்த்த காரணம்? அயல் நாட்டுக்கு சென்று பட்ட படிப்பு முடிச்சுட்டு எண்ணிக்கார ஒரு நாள் தாழக திரும்பி என் கண் பார்வை தான் நீ பட்டாகணும், என் கண்ணு முன்னாடி தான் நீ நின்னாகணும். அப்படி வந்து நிற்கும் பொழுது ஒன்னனுக்கு பதில ஒன்ன வச்சுக்கலான்னு விடுங்க. அண்ணு யாரு? சத்தியமா சொல்ற நீ, நான் உன்னை தெய்வத்து சாமான் நினைச்சேன், ஆனா இந்த அளவு கீத்தோரமா இருப்ப கொஞ்சம் நினைக்கல. நீ உன்னை தெய்வமா நினைச்சேன். என்ன சொன்னேன்? உன்னை தெய்வமா நினைச்சேன். உன்னை தெய்வமா நினைச்சேன். என்ன தெய்வமா? ஆமா, நீ தெய்வம்னு சொன்ன பாத்தியா? இந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ண வாடா. என்ன நீ, எப்படி விட குடும்பம் இந்த குடும்பம்? இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டு இப்படி தவறான எண்ணம் மனசுல வரலாமா? அண்ணி முத்த கேக்குறீங்க, என்னால முடியாது. முத்த குடுக்க முத்த முடியாது. என்ன இதெல்லாம் ஒரு ஆஃபர் மாதிரி கிடைக்கும் போதே அனுப்பி வச்சுக்கோங்க. சத்தியமா சொல்றேன், நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது. மரியாதை சொல்ற இடத்துல போக முடியாது. ஐயா 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 ஐயா
மாதிரி எதுக்கு பொறுமையாக செய்யுமா? பத்து மாதம் வயிற்று என்ன சுமக்கவில்லை, இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளை போலத்தான் என்ன வளர்த்தீங்க. அந்த நன்றி கடனுக்காக தான் சும்மா இருக்கிறேன், இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்போதே போயிட்டு என் அண்ணனை பாக்குறேன், என் அண்ணனை பார்த்து நீ நடந்ததுன்னு சொல்லி படம் வந்த நான் விட்டு விட்டு ஒரு சொத்துல பாரு.